Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Sir, வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் ஆக்டர் கம் டைரக்டர் பாண்டியராஜன். ஆக்டர் கம் டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட. அதை விட்டுட்டேன், பரவாயில்ல. சார், பாக்யராஜ் சினிமாவுக்கு வர காரணம் தூயவன். அதே தூயவன் தான் பாண்டியராஜனும் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது எப்படி சார் நடந்தது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இவங்க வந்து கதாசிரியரும் இயக்குனர் அப்படின்றதுனால இவங்க சினிமா கையெடுத்து வச்சதே பார்த்தா ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லலாம். பாண்டியராஜன் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை முதல்ல இங்கே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியானு நினைக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து பத்திரிகை தொடர்பாளனாகி, உதவி இயக்குநராகி, தயாரிப்பாளராகி, அதுக்கப்புறம் இயக்குநராகி, நடிகனாகி, இப்படி எல்லாமாக ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் தெல்லூர் தர்மராஜன் அப்படின்றவர். அவர் வந்து அடிப்படையில் காங்கிரஸ்காரர், விவசாயி. என்னை வந்து இந்த சினிமாவோடத்துக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி, அதாவது ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார், அந்த பத்திரிகையில் சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக நான் வந்து சினிமா உலகத்துக்குள்ளே வந்தேன். அது மாதிரி பாண்டியராஜனுக்கு முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்ததும் அதே தெல்லூர் தர்மராஜன் தான். காலத்தின் கட்டாயம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டாங்க, அதில் வந்து அரசியல்வாதி வேஷத்தில் நடித்தார் பாண்டியராஜன். அப்போ தெல்லூர் தர்மராஜன் விடிவெள்ளி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடிச்சிருந்தார். அந்த பத்திரிகை தான் நான் உதவி ஆசிரியராகவும் நிர்வாகியாகவும் முதல் முதல்ல இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். அந்த நாடகத்தை பார்த்த தெல்லூர் தர்மராஜனுக்கு பாண்டியராஜனுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. யார் அந்த அரசியல்வாதியாக நடித்ததுன்னு போய் தேடி இருக்கார் பாண்டியராஜன். உங்களுக்கு நல்லா தெரியும், ராஜா அனுபவம் ஆள் கிடையாது. அவரை போய் தேடி இருக்கார். இவர் பார்த்தா அந்த வெள்ளைகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அரசியல்வாதியாக இருக்கார். போய் நின்ற உடனே இவரும் அந்த வேஷம் பண்ணான்னு ஆச்சரியப்பட்டவர், நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீ அதில் நடிக்கணும் அப்படின்னு பாண்டியராஜன் சொன்னார். சொன்னபடியே ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய பேர் கும்மிக்கே வெற்றி. பாண்டியராஜன் முதல் முதலாக சினிமாவில் நடித்ததுன்னா அதுதான். இது என்ன எப்போ நடந்ததுன்னா, பாக்யராஜுக்கு அவருக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி, பாக்யராஜுக்கு தூயவன் கொண்டு போய் சேர்த்தார்ல, அந்த தூயவனுக்கு ஒரு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவுக்கு வந்ததற்கு அவர் நினச்சி கூட பார்க்காரு. அதுக்கான எந்த முயற்சியும் ஆரம்பத்தில் அவர் எடுக்கவே இல்லை. அவர் கற்றுக்கிட்டு வந்து முதல்ல வந்து வயலின், அதுதான் பின்னாளில் அவர் இசையமைப்பாளரத்துக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு மிக நெருக்கமான நண்பர் ஒருத்தர் வந்து அப்போல்லாம் நாடகம் போட்டிருப்பார். நாடகத்தில் அவர் நடிக்கிறத பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னா, இவர் நடிக்க நடிக்க கீழே கைத்தட்டல் பறக்குது, விசிறடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னே முள்ள 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 நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ முதல் முதலாக அந்த நண்பருக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது என்னென்னா, இந்த மோடி மஸ்தான் மாதிரி ஃபேஷன் காட்டுறது. மோடி மஸ்தானாக இருக்கும்போது எப்போவுமே ஒரு ஆள் வந்து கீழே படுக்க வச்சுட்டு கேட்பாங்கல்ல, வந்தால் வருவேன், பார்த்தையா தெரியாதுன்னு பதில் சொல்கிற மாதிரி. அது மாதிரி மோடி மஸ்தானா அடிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. கூட அது மாதிரி பையன் வயசு நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ பாண்டியராஜனை பார்த்த அந்த நண்பர், நீங்கள் வாங்க நடிகன்னு. பாண்டியராஜனுக்கு அப்படி எல்லாம் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பிறக்குது, அடடா முதல் முதல்ல திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பாண்டியராஜன் வந்தார், எதுக்க உட்காருங்க படுங்கன்னு. படுத்த உடனே ஒரு துணியை போட்டு போட்டார், கேள்வி கேட்பாங்க பதில் சொல்வாரே தவிர யார் பதில் சொல்கிறாங்கன்னு தெரியாது. இப்படித்தான் துவங்கிச்சு அவருடைய சினிமா வாழ்க்கை. அப்போது தேவர் ஃபிலிம்ஸில் வந்து பரபரப்பாக இருக்கும். தேவர் ஃபிலிம்ஸு ஆட்கள் வரப்போ கார்கள் வரப்போ இருக்கும். அதனால் அங்கே போய் தினமும் நிற்பார் பாண்டியராஜன். யாராவது நம்மளை பார்த்து உள்ளே கூப்பிட்டு ஏதாவது வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா, உதவி இயக்குனர் ஆகிட மாட்டோமா அப்படின்லாம் அவருக்கு ஆசை இருந்தது. அப்போ ஒரு நாள் அங்கே அவர் பார்த்தது தான் துயவர். தூயன் பார்த்தோடனே, என்னையா ரொம்ப நாளாக ஒன்று பார்க்குறேன்னு. ரொம்ப நாளாக இல்லைங்க, 126 நாள் அடிக்கிறேன். என்ன அவ்வளோ கணக்கு போட்டு சொல்கிறேன், என்ன உனக்கு தெரியும், நல்லா எழுதுவேன்னா, நல்லா எழுதுவேன், குண்டு குண்டாக எழுதுவேன்னு எங்கே எழுதி காட்டுன்னு இருக்காரு. எழுதியிருக்காரு. கையெழுத்தை பார்த்தோடனே தூயனை பிடிச்சி போச்சு. ஏன்னா பாண்டியராஜனுடைய கையெழுத்துக்கு அப்படி குண்டு குண்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் தன்னுடைய அலுவலகத்தில் போய் சேர்த்துக்கிட்டார். அவர் அப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு கதாசிரியர். பல திரைப்படங்களுக்கு கதை வசனம், திரைக்கதை வசனம், வசனம் இப்படி எழுதிட்டு இருந்தவர். அவர் ஆஃபீஸுக்கு பல பேர் இயக்குனர் வந்திருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் பாண்டியராஜன் தான் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் கூட, சில நினப்பு வந்து நாம் நினச்சே பார்க்க மாட்டோம், அது நம்முடைய வாழ்க்கை நடந்துடும். சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்குடைய ஆச்சரியம்னு அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே இந்த படமாக எடுத்த மாதிரி இருக்குது, அவ்வளோ இயல்பாக இருக்குது அந்த படம் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் மேலே அப்படி ஒரு பிடித்தமாயிடுச்சு. அந்த படத்தில் கதாநாயகனும் பாக்யராஜனும் நடிச்சிருப்பார், அதனால் அவ்வளோ பிடிச்சி போச்சு எனக்கு.
இப்போ அந்த ஆஃபீஸுக்கு பல இயக்குனர் வராங்க. அந்த இயக்குனர்லாம் சொல்லி பாண்டியராஜன் தூயவன் கேட்குறேன், இதில் யார்கிட்ட உனக்கு வந்து உதவி இயக்குனராக சேரணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இயக்குனர் பேரை சொல்கிறார். அவங்களாம் மிக பிரபலமான இயக்குனர், எனக்கு அவங்களாம் வேணும் அப்படின்றார் பாண்டியராஜன். யார்கிட்ட சேரணும்? என்னை எப்படியாவது பாக்கியராஜ்கிட்ட சேர்த்து. என்னையும் விவரம் இல்லாத ஆளுங்க. நான் சொன்ன டைரக்டர்லாம் ரொம்ப சீசன்ட் டைரக்டர், பல படங்களை பண்ணவங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா நீ நல்லா தொழில் கற்றுக்கலாம். நீ சொல்கிற பாக்கியதான் இப்போ தான் வந்திருக்காரு, ரெண்டு படம் கூட ஆகலை. அவர்கிட்ட போய் சேரணும் அதெல்லாம் இல்லை, என்ன எப்படியாவது அவர்கிட்ட சேர்ந்து. அப்படித்தான் வந்து அவரோட சேரணும்னு ஆசைப்பட்டார் பாண்டியராஜன். கடைசியில் அது அவருக்கு வாய்த்தது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் ஈஸியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சினிமாக்குள்ளே வந்தாரா, இல்லை டைரக்ஷனுக்காக தான் சினிமாக்குள்ளே வந்தார்? இல்லை, பெரும்பாலான நடிக்கிறதுக்காக ஆசைப்படுற பல பேர் இப்படி வந்து இந்த இயக்குனர் அப்படின்ற பாதையை தேர்ந்தெடுக்கிறது உண்டு. நானே கூட ஒரு முறை பாண்டியராயனை பேட்டி கண்ட போய் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். பாண்டியராயன் வந்து அது மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியாக வந்து டைரக்ஷனுக்கு போகல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அவருக்கு அப்போ ஆசையாக இருந்தது. அதுக்கு அவர் இடம் பிடிக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்க பாக்யராஜ்ட்ட, அதுவே பெரிய கதை. அப்போ பாக்யராஜ்ட்ட பல பேர் உதவி இயக்குனராக இருந்தாங்க. மெல்ல 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 பாக்யராஜோட அவருடைய உதவி இயக்குனர்கிட்ட வந்து நட்பை சம்பாரிச்சுக்கிட்டாரு பாண்டியராஜ். இப்படி பாக்யராஜையே தெரியாமல் அந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கும்போது இவர் அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. இவர் ஷூட்டிங்லாம் பார்ப்பார், அங்கே தான் ஷூட்டிங்கில் தான் சாப்பிடுவார். ஆனால் பாக்யராஜுக்கு இந்த நண்பர்களோட வந்திருக்கார் இவருன்னே தெரியாது. அப்படி இருந்தவர் தான் அவர். ஒரு நாள் அந்த கிளாப் அடிக்கிறவர் வந்து வெளில போயிடவே அங்கே பக்கத்தில் அந்த உதவி நீ அடி கிளாப் பண்ணிட்டார். இவர் போய் கிளாப் அடிச்சிருக்காரு, நம்பர்லாம் சொல்லிவிட்டு டேக் ஹோன் அப்படின்னு அடிச்சுட்டு போனோடனே நடித்து முடிச்சிட்டார் பாக்யராஜ். முடித்த உடனே தான் அந்த கிளாப் அடித்த குரல் வேறு மாதிரி இருக்கேன்ட்டு, யார் கிளாப் அடித்ததுன்னா இவர் ஓரமாக பயந்து நிற்கிறார். நீ அடித்த இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. என்னென்னா இது மாதிரி நான் ரொம்ப நாளாக இங்கே வந்துட்டுருக்கேன், உடனே யார் அடிக்க சொன்னோன்னு டப்புன்னு காலில் வந்துட்டார். சார், அப்பா அம்மா இல்லாத பையன், எனக்கு சினிமா தான் காணும். அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து பாக்யராஜ் பாதிச்சிருச்சு. சரி சரி, நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு இவரை சேர்த்துக்கிட்டார். அங்கேயும் இவருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா இவருடைய கையெழுத்து தான். ஏன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த காப்பி எடுத்து அந்த பேப்பரை கொடுக்குறது இருக்குல்ல, அது லட்சணமாக ஒருத்தர் வந்து அழகாக எழுதி கொடுக்கும்போது நிச்சயமாக அது மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டுரும். அப்படி தான் அவர் மேலே அவருக்கு பிரியம் வந்தது. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தா நல்ல ஒரு கற்பனை திறன் உள்ள ஒரு இயக்குனர். அதனால் டிஸ்கஷனில் பேசும்போது மற்றபடி இயக்குனருக்கு உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து 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 முடியல அவருக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்ச படம்னு பார்த்தா அது இன்று போய் நாளை வா அப்படின்ற ஒரு படம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஒரு பொண்ணை பார்த்து அங்கே நிற்கிற பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசணும். இதுதான் அந்த வசனம் பேச வேண்டியவர். அதுக்கு வந்து ஒரு தெலுங்குலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருந்தார். அவருக்கு இவரெல்லாம் பாண்டியராஜு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் பல படங்கள்லாம் நான் என் டி ராமராவோட நான் சேஷானும் நாகேஸ்வரராவோட சேஷானும் அன்னி ஆக்டர்தோ சேஷானும் ஏன் ப்ராப்ளம் இது நான் ஆக்ட் சேஸ்தானும் வந்தவர். இவர் எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து முடிச்சு ரெடி பண்ணிட்டார். கேமராலாம் ஓடுது, ஸ்டார்ட் அப்படின்னாடனே இவர் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா நினைத்த உடனே எல்லாரும் கொல்லு சிரிச்சு யோ 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 என்னையே எப்படி இருந்தாலும் சொதப்புறான், அந்த அளவுக்கு டைலாக் நீ சரியாக சொல்லி கொடுத்தியா இல்லையான்னு பாக்யராஜ் பாண்டியராஜன் பார்த்து கேட்டவுடனே, சார் நான் இந்த டைலாக் இப்படி தான் சார் சொல்லி கொடுத்தேன். அந்த டைலாகை பாக்யராஜ்ட்ட சொல்லி காமிச்சார் பாண்டியராஜ். அவர் சொல்லி காமிச்ச உடனே கையில் இந்த கிளாப்பை பிடிக்கிட்டார் பாக்யராஜ். இந்த அப்படின்னு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்து நீ போய் நடினார். அந்த சீனில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கேருந்து பாக்யராஜோட வந்து பல படங்களில் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தார். இந்த சீனில் நடித்து முடித்த உடனே ஒரு ஆஃபீஸ் போனவுடனே பாக்யராஜ் கேட்டிருக்காரு, கிவானி என்ன நடிக்கிறது உனக்கு இன்ட்ரெஸ்டாக? ஆமாம் சார், நடிக்கிறதுலாம் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் இங்கே நான் வந்து வந்தது வந்து டைரக்ஷன் கற்றுக்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்லியிருந்தால் அவனுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு நான் கொடுத்துருப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தன்னுடைய படங்கள்லாம் அங்கங்கே அவரை நடிக்க வச்சார். செட்டில் வந்து பணியாற்றும்போது பிரபுகிட்ட ஒரு டைலாக் சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு வந்து அவர் இவர் சொல்கிற மாடலேஷனில் பேசலைன்னா உடனே என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்லிட்டு வந்து என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சத்தம். இவர் டைரக்ட் பண்ண முதல் படம் கன்னிராசி. இவரை ஹீரோ ஆக்கின படம் ஆன்பாவம் இல்லையா? ஆமாம், ஹீரோ ஆக்கின படம் சொல்ல முடியாது. பாண்டியராஜன் அவரே ஹீரோ ஆன படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் வந்து சார் அந்த படத்துல தான் சீதா அறிமுகமானாங்க இல்லையா? ஆமாம், சீதா அறிமுகமானது இருக்க அது இன்னொரு குட்டி கதை அப்படின்னு தான் சொல்லணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.